இன்றைக்கி புளிச்சக்கீரை வச்சு ஒரு கடையல் டேஸ்டியான ஒரு சூப்பரான கடையலை எப்படி ஈஸியாக கிராமத்து ஸ்டைலில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நாட்டு புளிச்சக்கீரை. இந்த கீரை புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த கீரை வழுவழுப்பு தன்மையோட புளி சுவையோடு இருக்கும். இதுக்கு தேவையான ஒரு 6 காஞ்ச மிளகாய், ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். டிப் டைம், இன்றைக்கான டிப்பு, புளி எப்போ நம்ம ஊற வைக்கிறதா இருந்தாலும் சரி, நேராக அப்படியே நம்ம போடுறதா இருந்தாலும் சரி, தண்ணியில் ஒரு முறை கழுவிட்டு ஊற வைங்க. ஏன்னா புளி அடித்து வைக்கும்போது தரையில் வைப்பாங்க. இந்த புளியை கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். மண் சட்டி, நான்ஸ்டிக்கு, இது ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது வெறும் சட்டியோ வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் வெடிப்பு உண்டாயிடும். இப்போ மேன்மேடு கிடையாது, கிடைக்கிற சட்டியெல்லாம் மெஷின் மேடாக இருக்குது. அப்போ அதை சீக்கிரமாக உடஞ்சி போகிறதுக்கு கொஞ்சம் கடுகு 1/4 ஸ்பூன் தான், காஞ்ச மிளகாய் இதையும் நான் கழுவி தான் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கீரை வதங்கினதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுற உப்பை சேர்த்துக்கோங்க. அதே போல் இதை நம்ம கடையும் போது 2 மிளகாவை எடுத்து வச்சுட்டு மீதியை மட்டும் கடையலாம். ஒரு பாதி கடைஞ்சதுக்கப்புறம் அந்த காரம் நமக்கு போதும்னு தோணுச்சுன்னா இந்த மிளகாவை தவிர்த்துடுவோம். வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கீரையை சேர்த்துடுவோம். கீரை பாருங்கள், இது குளிர்ச்சி தன்மை உடைய கீரை, அதனால் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கீரையை அதிகம் யூஸ் பண்ணாதீங்க. கீரை பாருங்கள் கலர் மாறிடுச்சு. இன்னும் தக்காளியே வதங்கலை. வெங்காயம் தக்காளியை விட வேகமாக இந்த கீரை வெந்துடும். 2-3 நிமிஷம்தான் இந்த கீரை வேகிறதுக்கான டைமு. ஆனால் இதை கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுப்போம். இப்போ ஊற வச்சிருக்கிற இந்த புளி தண்ணியோடு இதில் சேர்த்துக்கலாம். வெந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருவோம். கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் கடைய ஆரம்பிக்கலாம். ஆறி போச்சு, இப்போ கடைஞ்சி எடுத்துப்போம். இப்போது கடைஞ்சாச்சு. இதுக்கு மேலே தாளிக்க விருப்பம் இருக்கிறவங்க தாளிச்சுக்கோங்க, நான் தாளிக்க போகிறதில்லை. இதை அப்படியே சர்விங் பிளேட்டுக்கு மாத்திர போகிறேன். நம்மளோட டேஸ்டியான கோங்கூரா புளிச்சக்கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற எண்ணங்களை கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. நான் ஒரு சின்ன அளவில் ஆன்லைன் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாரீஸ், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, ஸ்டிச்சுடு ட்ரெஸ்ஸஸ், பேக்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ், அதை யூடியூப்பில் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க சொல்லுங்கள். எவ்வளோ பேர் பாசிட்டிவாக சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அதை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ண போகிறேன். இப்போதைக்கு வாட்ஸ்அப் குரூப் மட்டும்தான் வச்சுருக்கேன். நம்மளோட புளிச்சக்கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.